நகவனி கார்டீசியன் பெருக்கல் நடிகன கார்டீசியன் பெருக்கல் சாரி இது கார்டீசியன் பெருக்கல் என்ன கார்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் முத அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம டெய்லி லைஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில் இந்த வார்த்தை நல்ல மனசுல அப்படியே பதிஞ்சிடணும் ஏன்னா மறுபடியும் உறவுகள் படிக்கும் போது அது எழுதுவோம் புரியுதுங்களா அதே மாதிரி சார்புகள் படிக்கும் போது ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் என்க அப்ப வெற்று கணமா இருக்க கூடாது ஏதாவது ஒரு உறுப்பு இருக்கணும் இதுதான் டி கண்டிஷன் பாருங்க ரெண்டு கணம் இங்க கொடுத்துருக்காங்க என்ன அது கணம் ஏ கணத்தை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் குறிக்கணும் இத பெரிய எழுத்துக்கள் ஆங்கிலத்துல பெரிய எழுத்துக்களை கொண்டுதான் குறிக்கணும் ஏ என்ற கணத்துல என்னென்ன உறுப்பு இருக்குது கேரட் கத்தரிக்காய் வெண்டைக்காய் பீல ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை செம்புற்று பழம் ஸ்ட்ராபெரி இப்ப கவனிங்க இப்ப ஒவ்வொரு காய இப்ப கேரட் அப்படின்னா இந்த கேரட்டை நீ எடுக்கும்போது காய்கறிகளையும் நீ எடுத்துக்கணும் அப்ப இந்த கேரட் எடுத்தீனா இந்த கேரட்டோட எதெல்லாம் சேர்க்கலாம் இங்க பாருங்க பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா என்னென்ன இது கேரட் கேரட் எதுல குடிச்சிருக்காங்க சி இது ஏன்னா இங்கிலீஷ்ல கேரட்ன்னு போது சி அதே மாதிரி பிரிஞ்சால்ன்றதுனால பீன் கொடுத்துருக்காங்க லேடிஸ் ஃபிங்கர்ன்றதுனால எல்லன்னு கொடுத்துருக்காங்க நீ தமிழ்ல கூட எழுதலாண்டிக்கணு என்னது கே இது என்னது கத்திரிக்காய் இல்லையா இது என்னது வெண்டைக்காய் குறிச்சுக்கோ தப்பு இல்ல இது என்னது ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வருது ரெண்டுமே இதுல வர்றதுனால புரியுதா அதனால இது என்ன பண்ணிக்கலாம் ஆறான்னு கூட போட்டுக்கோ இது என்னது திராட்சை இது என்னது செம்புட்டு பழம் சோ சே போட்டுக்கோ அப்படி கூட போடலாம் தப்பெல்லாம் கிடையாது இங்கிலீஷ்லயே தான் கொடுக்கணும்ன்றது இல்ல இப்ப நல்ல கவனி இந்த கேரட் எடுக்கும்போது எதை எதையெல்லாம் காய்கறிகளை அதோட கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா கேரட்டு ஆரஞ்சு இல்லையா இங்க பாருங்க ரைட்டா வரிசை ஜோடிகளா எழுதுறோம் எப்படி எழுதுறோம் வரிசை ஜோடிகளா ஏன் ஜோடி சேருது அது கேரட்டோட எது சேருது ஆப்பிள் புரியுது அடிக்கணும் அதே மாதிரி அடுத்தது என்ன வருது கேரட்டோட எது சேருது ஆரஞ்சு அடுத்தது என்னது கேரட்டோட எது திராட்சை அடுத்தது கேரட்டு என்னது செம்புற்று கரெக்டா கரெக்ட் இல்லையா அதே மாதிரி அடுத்தது எடுக்கலாம் கரெக்டா என்னது கத்தரிக்காய் என்னது கத்தரிக்காய் கத்தரிக்காயோட என்ன போட்டுக்கலாம் ஆரஞ்சு அடுத்தது என்னது கத்தரிக்காய் என்னது இல்ல ஆரஞ்சு இல்ல இங்க ஆப்பிள் இங்க என்னது ஆரஞ்சு அடுத்த என்னது கத்தரிக்காய் திராட்சை அடுத்த என்னது கத்தரிக்காய் என்னது செம்புற்று பழம் கரெக்டா கரெக்ட் இல்லையா அடுத்தது என்னது வெண்டைக்காய் அப்ப என்ன வரும் வெண்டைக்காய் என்னது அதோட ஆப்பிள் அடுத்தது என்னது வெண்டைக்காய் ஆரஞ்சு வெண்டைக்காய் என்னது திராட்சை கமா போட்டுக்கணும் புரியுது அடிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வரிசை ஜோடிக்கு பக்கத்துலயும் என்ன இருக்கணும் கமா இருக்கணும் மறந்துடக்கூடாது அடுத்தது என்னது வெண்டைக்காய் செம்புற்று சரியா அடிக்கணும் சரியா சரியில்லையா இப்ப இங்கிலீஷ்ல இல்லாம இருக்க தமிழ்ல எழுதணுன்றதுக்காக மிஸ் இப்படி எழுதுன நீ இங்கிலீஷ்ல புரியும் மிஸ் அப்படின்னா இங்க பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க அடிக்கண்ண சரியா இங்க கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா இப்ப இங்க பாருங்க என்ன அது பாரு இப்ப என்ன குடுத்துருக்குதுங்க நமக்கு சொல்லுங்க பாக்கலாம் சிஏ சிஓ சிஜி சிஎஸ் வந்திருக்கா வந்திருக்கா வரலையே அடிக்கண்ண கேரட்டோட இது நாலு அடுத்தது என்னது பிரிஞ்சாலோட இந்த நாலு பழமும் அடுத்தது என்ன லேடிஸ் ஃபிங்கரோட இந்த நாலு பழமும் குடுத்துருக்குதா குடுக்கலையா அப்ப வரிசை ஜோடிகளா எழுதியிருக்கிறோம் எப்படி எழுதியிருக்கிறோம் வரிசை ஜோடியா எழுதியிருக்கிறோம் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்குது இதுல இது முதல் உறுப்பு இரண்டு இரண்டாவது உறுப்பு கரெக்டா கரெக்ட் இல்லையா அப்ப இதை எதுக்குள்ள எழுதியிருக்கிறாங்க கன குறியீட்டுக்குள்ள எழுதியிருக்கிறாங்க
புரிஞ்சிட்டீங்களா? அப்ப வரிசை ஜோடிகளினுடைய கன தொகுப்பு அதான் கார்டீசியன் பெருக்கல். வரிசை ஜோடிகளினுடைய கன தொகுப்பு, வரிசை ஜோடிகளின் கணம், வேற ஒண்ணுமே கிடையாது. கார்டீசியன் பெருக்கல் எப்படி எழுதி இருக்கிறோன்றது இதுதான். இப்ப கவனிங்க, வரையறையை எப்படி மிஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னா, ஏ மற்றும் பி என்பன சரியா இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில், இவற்றின் வரிசை ஜோடிகளின் கனமானது, இவற்றின் வரிசை ஜோடிகளின் கனமானது. ஏன்னா வரையறை வந்து இரண்டு மதிப்பெண்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சில நேரத்துல ஒரு மதிப்பெண்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க இதை கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க. ஏ கிராஸ் பியா இல்ல ஏ சேர்ப்பு பியா ஏ வெட்டு பியா அப்படின்னு நாலு சாய்ஸ் கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால இத புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் நல்லா படிக்கணும். எந்த கிளாஸா இருந்தாலும் சரிக்கண்ண, சின்ன கிளாஸ்ல இருந்தே சின்ன வகுப்புல இருந்தே நீ படிச்சுட்டு வரும்போது, அது மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கனால எதிர்காலத்தை போட்டி தேர்வுகளை சந்திக்கும் போது ஒரு அடிப்படை அறிவோட போவீங்க. வெறும் ஷார்ட்கட் ட்ரிக்கு மட்டும் வேலை செய்யாது. அந்த ட்ரிக்கு ஷார்ட்கட் எல்லாம் எதுக்குன்னா டைம் சேவ் பண்றதுக்கு தான். ஆனா கருத்து தெரியாம வெறும் ட்ரிக்கு வேலை செய்யாது. அதனால ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில், இவற்றின் வரிசை ஜோடிகளின் கனமானது எப்படி எழுதுறா? ஏ கமா பி. என்னது? ஏ கமா பி. இந்த ஏன்ற உறுப்பு எது, எதனுடைய உறுப்பு? ஏ என்ற கணத்தினுடைய உறுப்பு. ஏன்னா ஏ என்பது ஏ இன்றைய உறுப்புன்னு சொல்ல வேணாம். ஏ ஆனது கணம் ஏயின் உறுப்பு, பி ஆனது கணம் பியின் உறுப்பு. ஏன் கணம் கணம்ன்ற வார்த்தை சொல்றேன்னா, அது கேபிட்டல் லெட்டர், இது கணம். புரியுதாடி கண்ணு? என இருக்கும். இது வரைக்கும் இதை சொல்லிடலாம், சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. இவ்வளவுதான் வரையறை, இதா இவ்வளவுதான் வரையறை. இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம். சும்மா அதுக்கு பதில என்ன எழுதிக்கலாம்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, இதுதான் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சென்டென்ஸா எழுதணும்னா. புரியுதா? வரையறையா சென்டென்ஸா எழுதணும், வாக்கியமா எழுதியிருக்கோம். ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில், இவற்றின் வரிசை ஜோடிகளின் கனமானது. இது என்ன கஷ்டமா? இவற்றின் வரிசை ஜோடிகளின் கனமானதுன்றது கிடையாது. ஏகமா பி, ஏ ஆனது கணம் ஏயின் உறுப்பு, பி ஆனது பியின் உறுப்பா என இருக்கும். இவ்வளவுதான். சரி மிஸ் இப்படியே என்னால் ரொம்ப சென்டென்ஸ் எழுத முடியாது, நான் வரையறை கேட்டாங்கன்னா. அதை ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்குது பாருங்க. ஏ கிராஸ் பி, புரியுதுங்களா? என்னது? ஏ கிராஸ் பி, இது அப்படிதான் படிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, இது என்ன அமைப்புல கொடுத்துருக்காங்க? கன கட்டமைப்பு முறையில கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல செட் பில்டர் ஃபார்ம்னுவாங்க, ரைட்டா? ஏ கமா பி அதன்படி, புரியுதா? ஏ கமா பி அதன்படி, இந்த ஏ ஆனது கணம் ஏயினுடைய உறுப்பு, கமா பி ஆனது கணம் பியினுடைய உறுப்பு. இவ்வளவுதான். இது மட்டும் இருந்துட்டா போதும். சரியாடிக்கன்னு, எது மட்டும் இருந்துட்டா போதும் பாருங்க, இது இருந்துட்டா போதும். ரொம்ப முடியலன்ற குழந்தை இதை எழுது, ஒண்ணுமே கிடையாது. என்ன வரிசை ஜோடி ஞாபகம் வராதாடா கண்ணா? சொல்லு. ஏ கிராஸ் பி மிஸ் இது பாக்கல, என்ன வரிசை ஜோடின்றது எனக்கு தெரியும். அடுத்தது எப்போதுமே கன கட்டமைப்பு முறைன்னா என்ன இருக்கணும்? சச்சு தட், அதான் என்னது? ஏக்கமா பி அதன்படி. அப்ப ஏ ஆனது எதனுடைய உறுப்பு? கணம் ஏயினுடைய உறுப்பு. கணம் பி ஆனது எதனுடைய உறுப்பு? கணம் பியினுடைய உறுப்பு. இதுல என்னடி கண்ணு கஷ்டம் இருந்துச்சு. சரி இதையே வரிசையா சொல்லணும்னா என்னது? ஏ மற்றும் பி என்பன என்னது? இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில், அடுத்து என்னது? இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது. ஏக்கமா பி, இந்த பிராக்கெட்லாம் இருக்காது சென்டென்ஸ் ஆயிருக்கும்போது. ஏக்கமா பி, ஏ ஆனது கணம் ஏ உறுப்பு, பி ஆனது கணம் பியின் உறுப்பு. இவ்வளவு தாண்டா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? நான் கொஞ்சம் புரியறதுக்காக விளக்கம் கொடுத்துருக்கேன். ஆனா வரையறை கண்டிப்பா தெரியணும், அதுவும் இந்த கன கட்டமைப்பு முறை கண்டிப்பா தெரியணும். அப்பதான் போட்டி தேர்வுகள்லாம் போகும்போது உன்னால அட்டன் பண்ண முடியும்.